virtuous woman came into my life. The crown of her husband, an excellent wife. She gives me more than I'll ever need. This virtuous woman, a blessing indeed. So skillfully busy with the work of her hands, tending her household and all it demands. Clothed in her strength and her dignity, my virtuous woman, a wonder to me. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம் முதற்கொண்டு 31 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இந்த 22 வசனங்களும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து, அவளுடைய குணாதிசயங்கள் என்ன, அவள் எப்படிப்பட்ட குணமுடையவளாக அவள் இருக்கிறாள் என்ற காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பாடலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் என்ன, இதனுடைய பின்னணியம் என்ன என்ற காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடல், இது எபிரேய மொழியிலே எஷத் கையில் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. எஷத் என்று சொன்னால் அங்கே ஸ்திரீ என்று சொல்லி பொருள். கையில் என்ற வார்த்தைக்கு குணசாலியானவள் என்று சொல்லி அதற்கு பொருள். இந்த பாடல் எப்பொழுது பாடப்பட்டது, யாரால் பாடப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 23:2 கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். சாராளுடைய மரணத்திலே ஆபிரகாம் வந்து அவன் புலம்பினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யூலஜி, அவருடைய மரணத்தின் நேரத்திலே அவன் பாடின பாடல்தான் இந்த எஷத் கையில் என்று அழைக்கப்படுகிற இந்த அருமையான பகுதி என்று சொல்லி நமக்கு யூத பாரம்பரியங்கள் தெரிவிக்கிறது. இந்த எஷத் கையிலை நாம் பார்க்கும் பொழுது, இதுல 22 வசனங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் எபிரேய மொழியிலே போய் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பகுதியும் முதல் வசனம் முதல் எழுத்தாக்கிய அல்லஃபிலே ஆரம்பிக்கிறது, இரண்டாவது வசனம் இரண்டாம் எழுத்தாக்கிய பேத்திலே ஆரம்பிக்கிறது, மூன்றாவது எழுத்தாக்கிய கிமலிலே ஆரம்பிக்கிறது. இப்படியாக வரிசையாக 22 வசனங்களும் 22 ஹீப்ரோ ஆல்பபெட்ஸ்லே ஆரம்பிக்கிறதாக, ஒரு அக்ராஸ்டிக் சாமாக, ஒரு அக்ராஸ்டிக் பாடலாக இவை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி முழுவதையும் பார்க்கும் பொழுது, சாராள் எப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்தாள் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமினுடைய வார்த்தைகளால் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவளுடைய பர்சனல் லைஃபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 15 வசனம் சொல்கிறது, அவள் அதிகாலையிலே எழும்புகிற ஒரு பழக்கமுடைய ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்தாள் என்று சொல்லி அவளை குறித்து ஆபிரகாம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 27 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவள் சோம்பலின் அப்பத்தை அவள் புசிப்பதில்லை, அவள் எப்பொழுதும் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று சொல்லி ஆபிரகாம் சாராளை குறித்து சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 17 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிற, இன்றைக்கு பல பெண்களிடத்திலே பலத்தினாலே தங்களுடைய இருதயத்தையும் தங்கள் சரீரத்தையும் இடைகட்டி கொள்ளுதல் என்ற காரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது, சாராளோ தன்னை பலத்தினாலே தன்னுடைய இருதயத்தை இடைகட்டி கொள்ளுகிற ஒரு பெண்ணாக, என்ன சூழ்நிலை வந்தாலும் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள் என்று சொல்லி அவளை குறித்து இந்த அருமையான வசனம் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். 22 வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் அவள் வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, அவள் என்ன காரியத்தை செய்தாலும் அவளுடைய வஸ்திரங்கள் மிக நேர்த்தியாக, மிக மாடஸ்டாக, மிக நீட்டாக அது இருந்தது என்று சொல்லி அவளுடைய வஸ்திரங்களை குறித்தும் அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 25 வசனத்திலே, அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் சொல்லும் பொழுது, எவ்வளவு மாடஸ்டாக ஒரு டிரெஸ் பண்ணின ஒரு பெண்ணாக இந்த முதிர் வயதிலும் சாராள் இருந்தாள் என்று சொல்லி நாம் இந்த பகுதியை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 25 வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு காரியம் சாராள் இடத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் முக்கியமாக வரும் காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது.
தேவனுடைய வாக்கு தத்தங்களின் படியாகவே எங்களுடைய வாழ்க்கை இருக்கும், எங்களுடைய சந்ததியாருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியோடு கூட இருந்தாள் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவளுடைய பிசினஸ் லைஃபை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 13வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆட்டு மயிரையும் சணலையும் அவள் தேடி அவைகளை கொண்டு அவள் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் என்று நம்ம அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஆட்டு மயிரை கொண்டு அந்த ஆட்டு தோலை டேனிங் செய்து அதை வைத்து பல காரியங்களை செய்வது என்பது மிகவும் ஒரு ஃப்ளரிஷ்டான ஒரு பிஸ்னஸாக அந்த நாட்களிலே இருந்தது. அதோடு கூட மாத்திரமல்லாமல் சணலை கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்வதும் மெல்லிய வஸ்திரங்கள் தயாரிப்பதற்கு அதை பயன்படுத்துவதுமாக இருந்தபடினாலே அதை பதப்படுத்துவது, அதை கொண்டு பல காரியங்கள் செய்வது என்பது மிகுந்த வருமானத்தை கொடுக்கிற ஒரு தொழிலாக இருந்தது. இவைகளை எல்லாம் அவள் மிக உற்சாகத்தோடு கூட அவள் செய்தாள் என்று அவளை குறித்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய கைகளை அவள் தரியிலே வைத்தவளாக அவள் அந்த மிகவும் நேர்த்தியான டிசைன்ஸ் வருகிற அந்த கம்பளங்களையும் சரி வஸ்திரங்களையும் சரி அவள் நெய்கிறவளாக அவள் இருந்தாள் என்று சொல்லி அவளை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே 22வது வசனத்திலே ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். இன்றைக்கும் நாம் இந்த ஆபிரகாம் வாழ்ந்த பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் மிக நேர்த்தியான கம்பளங்களை அவர்கள் நெய்கிறதை நாம் பார்க்க முடியும். மிக விலையேற பெற்ற இந்த கம்பளங்களாக உலகம் முழுவதிலும் இவைகள் இன்றைக்கும் பெண்கள் நெய்கிற இந்த கம்பளங்களுக்கு மிகவும் மவுசு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. 24வது வசனத்திலே மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விருக்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் என்று நாம் பார்க்கும் பொழுது மெல்லிய வஸ்திரங்களை ராஜாக்கள் அணிந்து கொள்ளுகிற வஸ்திரங்கள் தான் மெல்லிய வஸ்திரங்களாக இருக்கும். இப்படி அவள் சம்பாதிக்கிற இந்த பணங்களை கொண்டு அவள் என்ன செய்தாள் என்று நான் பார்க்கும் பொழுது அங்கே 16வது வசனம் சொல்கிறது, அவள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் என்று சொல்லி அந்த ஒரு லேண்ட் வாங்குவதனுடைய, ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குவதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவளாக அதை அவள் செய்தாள் என்றும் திராட்சை தோட்டத்தை அவள் நாட்டினாள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுவதும் அதை பராமரிப்பதும் அதை நன்றாக கொண்டு வருவதும் அதனுடைய பலன்களை எடுப்பதும் இன்றைக்கும் மிக மிக ஒரு கடினமான ஒரு தொழிலாக அது இருக்கிறது. ஆனால் தன்னுடைய சம்பாத்தியங்களை அவள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த காரியங்களில் அவள் இன்வெஸ்ட் பண்ணி அதை தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு சாதகமான காரியமாக அவள் மாற்றினாள் என்று சொல்லி அவளை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏழைகளை அவள் கண்டாள் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு அவள் உதவி செய்தாள் என்று சொல்லி 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தன் வாயை அவள் திறக்கும் பொழுதே வாயிலிருந்து ஞானம் நிறைந்த தயை நிறைந்த டீச்சிங்ஸும் அட்வைசஸும் போதகமும் அவளுடைய வாய் நின்று புறப்பட்டு வந்தது. யாரையும் காயப்படுத்துகிற, யாரையும் வேதனைப்படுத்துகிற, யாரையும் குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் அவளுடைய வாய் நின்று புறப்பட்டு வருவதில்லை என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் அவளுடைய வார்த்தைகளை குறித்து அவர் சாட்சியிடுகிற காரியத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். சமுதாய வாழ்வுக்குள்ளாக அவள் கடந்து வரும் பொழுது அவளுடைய புருஷனாய் இருந்த இந்த ஆபிரகாம் ஒலிமுக வாசலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த பெயர் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 29வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவளை அவர் மிகவும் புகழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பெண்கள் குணசாலிகளாய் இருந்தார்கள், ஆனால் நீ எல்லாரை விட மேற்பட்டவள் என்று சொல்லி அவர் அவளை புகழுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவளுடைய பிள்ளைகளும் அவளை பாக்கியவது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயினுடைய சாராளினுடைய விசுவாசத்தை அது எவ்வளவு ஆழமாய் இருந்தது என்று சொல்லி எபிரேய நிருபாக்கியோனும் எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலும் சாராள் விசுவாசித்தினாலே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவள் எண்ணி தான் வயது சென்றவளாயிருந்தும் பலனடைந்து பிள்ளை பெறுவதற்குரிய காரியங்களை அவள் அடைந்தாள் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யூத பாரம்பரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய 7ஆம் வயது முதற்கொண்டு இந்த சாராள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாள் என்று சொல்லி பாரம்பரியங்கள் அவளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இந்த சாராளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? பேதுரு இதை குறித்து மிக அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 3:4 முதற்கொண்டு நான் வாசிக்கிறேன். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும்
அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சாராளுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது என்று சொல்லி பேதுரு எழுதிவிட்டு, சாராளைப் போல சாந்தமும் அமைதலும் உள்ள குணமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் பெண்களுக்கு அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் வரப்போகிற ஆண்டவருடைய மனவாட்டி மாற வேண்டிய நாம் நம்முடைய இருதயத்திலும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தரித்துக் கொண்டவர்களாக நம்முடைய மனவளனாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அவர் நம்முடைய ஆண்டவன் என்று சொல்லி நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாராளுடைய வாழ்க்கையின் மூலமாக இதில் கற்றுக் கொடுத்த எங்களுடைய அனுதின வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அப்பா அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இப்படிப்பட்ட சுவாசத்திலே சிறந்தவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு தேவனில் கிருபை தருவீராக. வரப்போகிற மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.